path of sacrifice. தியாகம் என்னும் பூர்வ பாதை. Sacrificing of ourselves. நம்மை நாமே தியாகம் செய்வது. Sacrificing of our children. நம்முடைய பிள்ளைகளை தியாகம் செய்வது. Thirdly, sacrificing of our possessions. மூன்றாவதாக நம்முடைய உடைமைகளை தியாகம் செய்வது. Sacrificing of our possessions. நம்முடைய உடைமைகளை, நம்முடைய சொத்துக்களை தியாகம் செய்தல். So much of teaching and preaching is there about giving and tithing and very little on sacrificing. இன்றைக்கு கொடுப்பதை குறித்தும் தசம பாகத்தை குறித்தும் அதிகமாக, அளவுக்கு அதிகமாக பேசப்படுகிறது, ஆனால் தியாகத்தை குறித்து பேசுவதே இல்லை. Once again, திரும்பவும், so much of teaching and preaching on giving and tithing but very little on sacrificing. கொடுப்பதையும் தசம பாகத்தையும் குறித்து அளவுக்கு அதிகமாக பேசப்படுகிறது, ஆனால் தியாகத்தை குறித்து கொஞ்சமும் பேசுவதில்லை. Tithing, beloved, is an Old Testament prescription. தசம பாகம் என்பது பழைய ஏற்பாட்டு முறைமை. You don't find it in the New Testament at all. புதிய ஏற்பாட்டிலே அதை பார்க்கவே முடியாது. There is no teaching about tithing in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே தசம பாகத்தை குறித்து எந்த விதமான போதனையும் இல்லை. When does the New Testament begin? புதிய ஏற்பாடு எப்பொழுது ஆரம்பித்தது? New Testament does not begin with Matthew 1. மத்தேயு முதலாவது அத்தியாயத்திலிருந்து புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கவில்லை. New Testament begins with the death of Christ, because the Bible says this is the blood of the new covenant. Without shedding of blood, there is no establishment of covenant. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே ஆரம்பிக்கிறது. ஏன் என்று சொன்னால், இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம் சிந்தப்படாவிட்டால் அங்கே புதிய உடன்படிக்கை இல்லை. So the Old Testament runs up to the death of Christ. The New Testament begins after the death of Christ. பழைய ஏற்பாடு சிலுவை மட்டும் வருகிறது, புதிய ஏற்பாடு சிலுவையிலே இருந்து ஆரம்பிக்கிறது. And in the New Testament, under the New Covenant, there is no teaching about tithing at all. புதிய ஏற்பாட்டிலே, புதிய உடன்படிக்கையின் கீழே இந்த தசம பாகத்தை குறித்த போதனை, உபதேசம் இல்லவே இல்லை. On the other hand, the New Testament repeatedly emphasizes sacrificial giving. ஆனால் புதிய ஏற்பாடு அதற்கு மாறாக தியாகபூர்வமாக கொடுப்பதை குறித்து சொல்லுகிறது. There was one woman who broke her perfume bottle and sacrificed it by pouring it at the feet of Jesus. ஒரு ஸ்திரீ தன்னுடைய பரிமள தைல புட்டியை உடைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்திலே ஊற்றினாள். Even Christmas story is not told in all the four gospels. கிறிஸ்துமஸ் சரித்திரம் கூட நான்கு நற்செய்தி நூலிலும் சொல்லப்படவில்லை. It is there only in Matthew and Luke. மத்தேயு மற்றும் லூக்கா நற்செய்தி நூலிலே மாத்திரம் அதை பார்க்கிறோம். But the story of this aromatic experience of that woman is told in all the four gospels. ஆனால் இந்த பெண்ணின் பரிமளம் வீசும் அந்த அனுபவம், அந்த கதை நான்கு நற்செய்தி நூல்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. Not only it is narrated in all the four gospels, it was also highly commended by the Lord Jesus Christ, who said, wherever this gospel shall be preached in all the world, what this woman has done shall be told as a memorial for her. இவர் செய்த இந்த ஒரு காரியம் நான்கு நற்செய்தி நூல்களிலும் எழுதப்பட்டிருப்பது மாத்திரமல்ல, அவள் செய்த அந்த காரியம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பாராட்டப்பட்டது. அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், எங்கெல்லாம் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இந்த பெண் செய்ததும் சொல்லப்படும். What for it should be said? எதற்காக அது சொல்லப்பட வேண்டும்? In order to tell the people in the gospel age, the pattern for giving should be sacrificial. நற்செய்தி காலத்திலே இருந்த அந்த மக்களுக்கு கொடுக்கிறதனுடைய முறை என்னவென்றால், அது தியாகமாய் கொடுப்பதே என்பதை வலியுறுத்தும்படியாக அது சொல்லப்படுகிறது. There was Zacchaeus running to his home to receive and welcome Jesus Christ at his doorstep.
சகேயு தன்னுடைய வீட்டிற்கு ஓடி சென்று தன்னுடைய வீட்டிற்குள் வருகிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாயிலில் நின்று வரவேற்க நிற்கிறான். Immediately what did Zacharias say without Jesus Christ prompting him to say anything? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்கு எதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுக்காமலே உடனடியாக சகேயு என்ன சொன்னான்? I will give half of what I have to the poor. என்னுடைய சொத்துக்களில் பாதியை நான் தரித்திரருக்கு கொடுப்பேன். And what did Jesus immediately say? உடனடியாக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? Today salvation has come to this house. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. What does it mean? என்ன அர்த்தம்? There we have the beginning of the New Testament. அங்கே தான் புதிய ஏற்பாட்டின் துவக்கம் இருக்கிறது. Because we are living in the age of salvation. நாம் ரட்சணையின் காலத்தில் இருக்கிறோம். So Jesus Christ commanded that act and he said today salvation has come to this house because this man has come to learn what is sacrificial giving. அந்த நாளிலே அன்றைக்கு அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு கிறிஸ்து சொல்லி அவனுடைய அந்த காரியத்தை பாராட்டுகிறார். ஏன் தெரியுமா? இந்த நாளிலே தான் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற அந்த தியாக பூர்வமாக கொடுப்பதை அந்த மனிதன் செய்கிறான். There comes a young advocate to the Lord Jesus. அங்க ஒரு இளைஞனாய் இருக்கிற ஒரு வழக்கறிஞர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறார். He asks a very pertinent question to the Lord Jesus Christ. What must I do to inherit eternal life? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று மிக முக்கியமான ஒரு கேள்வியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கிறார். Because that question was asked during the time of the old dispensation of the law. Jesus as the son of the law, he said obey the commandment. அது பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணத்தின் அந்த யுகத்திலே இந்த கேள்வி கேட்கப்பட்டதினாலே நியாய பிரமாணத்தின் குமாரனாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். And he said 1 2 3 4 5 all these things I have followed even from my childhood. 1 2 3 4 5 இவை எல்லாவற்றையும் என்னுடைய சிறுவயதன் முதல் நான் கை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். What do I still lack? இன்னும் என்னிடத்தில் இருக்கிற குறைவு என்ன? If you want to become perfect, நீ பரிபூரணமாக வேண்டும் என்றால், the law never makes any man perfect. நியாய பிரமாணம் எந்த ஒரு மனிதனையும் பரிபூரணப்படுத்துவதில்லை. That is what the Bible says. The law does not perfect any man. நியாய பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்த மாட்டாது. That's a very clear teaching in the New Testament. நியாய பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்த மாட்டாது என்பது புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற ஒரு தெளிவான உபதேசம். So Jesus Christ tells him, now you want to come into the New Testament perfection. நீ இந்த புதிய ஏற்பாட்டின் சம்பூரணத்திற்குள்ளாக வர வேண்டும் என்றால், you know what you should do? நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? Sell what you have. உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று. That's no problem. பிரச்சனை இல்லை. But there was a comma, there was no full stop. அங்க ஒரு கமா தான் இருக்கிறது, அரைப்புள்ளி. Sell what you have. உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று. Give to the poor. தரித்திரருக்கு கொடுத்து. Then take up the cross and follow me. பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. You know what the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? Because the young man had lots of riches. அவனுக்கு அதிகமான ஆஸ்தி இருந்ததினால் crestfallen அவனுடைய தலை விழுந்து விட்டது. And he went away sorrowful. சோகத்துடன் திரும்பி சென்றான். Jesus saw that young man. அந்த இளைஞரை இயேசு கிறிஸ்து பார்த்தார். He pitied him. அவனுக்காக பரிதாபப்பட்டார். Oh, this man values his possessions over the blessing of perfection. இந்த மனிதன் தன்னுடைய சொத்தை பரிபூரணத்தை காட்டிலும் சம்பூரணத்தை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறான், மதிக்கிறான் என்று அவனுக்காக துக்கம் கொண்டான். Now maybe we will immediately answer. உடனடியாக நாம் ஒரு பதிலை சொல்லலாம். That is not for everybody, brother. Jesus told it to that young man. அது எல்லாருக்கும் சம்பந்தப்பட்டதில்லை பிரதர். அது அந்த ஒரு குறிப்பிட்ட வாலிபனுக்கு ஆண்டவர் சொன்னது. Maybe you have not read the Bible properly. Please turn with me to Luke's Gospel 12th chapter. அப்படி சொல்வீர்கள் என்றால் நீங்கள் வேதத்தை சரியாக படிக்கவில்லை என்ற அர்த்தம். Turn with me to Luke's Gospel 12th chapter. லூக்கா 12வது அத்தியாயம். And look at the 33rd verse. 33வது வசனத்தை பாருங்கள். Sell what you have and give alms.
provide yourselves money bags which do not grow old, a treasure in the heavens that does not fail, where no thief approaches nor moth destroys. 12:33 of Luke. லூக்கா 12:33 உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. சப்போஸ் திஸ் வேர்ட்ஸ் டஸ் நாட் அப்ளை டு ஆல் ஆஃப் அஸ், ஒருவேளை இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் பொருந்தாது என்று சொன்னார். And it is not given to all of us. ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் இது கொடுக்கப்பட்ட வசனம் இல்லை என்று சொன்னால், then what do you say about verse 31? 31வது வசனத்தை குறித்து என்ன? Seek first the kingdom of God and all these things shall be added unto you. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். How can you take 31st verse for you and leave out 33rd verse? 31வது வசனத்தை சொந்தம் பாராட்டி 33வது வசனத்தை வேண்டாம் என்று தள்ள முடியுமா? We not only like and speak verse 31, we also compose chorus on verse 31 and we sing it aloud. நாம் அந்த not once or twice, 100 times we will sing. 31வது வசனத்தை நாம் விரும்புகிறது மாத்திரம் அல்ல, அதுல பிரியப்படுகிறது மாத்திரம் அல்ல, அந்த வசனத்தின் மீது ஒரு பல்லவியை எழுதி அந்த பல்லவியை ஒரு முறை அல்ல 100,000 முறை அதை பாடிக்கொண்டே இருக்கிறோம். All my dear friends who are gifted with composition of songs and choruses, please put that verse 31 as the pallavi and put that verse 33 as the first stanza. ஒருவேளை பாடல் எழுத வரம்பெற்ற என்னுடைய அருமை நண்பர்களே, நீங்கள் அந்த 31வது வசனத்தை பல்லவியாக வைத்து 33வது வசனத்தை அதனுடைய ஸ்டான்ஸாவாக நீங்கள் எழுதுங்கள். Beloved, you understand where we have picked up only that which is convenient for us and very carefully and subtly set aside that is pinching. நமக்கு மிக வசதியான காரியத்தை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டு நம்மை பாதிக்கிற காரியத்தை கவனமாக எப்படி தள்ளி வைத்திருக்கிறோம் என்பதை உங்களாலே பார்க்க முடிகிறதா? This is where I feel that Christianity should come back to the old path. இந்த பகுதியிலே தான் கிறிஸ்தவம் பூர்வ பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று நான் நம்புகிறேன். Now this truth was understood by a group of believers in a city called Macedonia. மக்கோதோனியா என்கிற அந்த ஒரு நாட்டிலே இருந்த விசுவாசிகள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டார்கள். So what did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? Turn with us to 2 Corinthians 8 chapter. 2 கொரிந்தியர் 8வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். And I will read the third verse to you. 3வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். Here was Paul giving a witness about their lifestyle. அவருடைய வாழ்க்கை முறையை குறித்து பவுல் சாட்சி சொல்லுகிறார். I bear witness that according to their ability, that is step number 1, and step number 2, and beyond their ability they were freely willing. பவுல் சொல்லுகிறார், நான் அவர்களை குறித்து இப்படி சாட்சி சொல்லுகிறேன். முதலாவது தங்கள் திராணிக்கு தக்கதாக, இரண்டாவது தங்களுடைய திராணிக்கு மிஞ்சியும் அவர் கொடுத்தார்கள். I am not talking about giving according to your ability that you will hear in your churches. I am talking about giving beyond your ability because this I am talking about the old path of sacrifice. நீங்கள் திராணிக்கு தக்கதாக உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள் என்று நான் பேசவில்லை. இது எல்லா சபையிலும் பேசுவார்கள். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி உங்களால் கொடுக்க முடியாத அளவிற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இங்கே நாம் தியாகம் எனும் பூர்வ பாதையை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சொல்லி முடியாத ஈவுக்காக தேவனுக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். God's gift is indescribable, but our offering is not even describable. தேவனுடைய ஈவு சொல்லி முடியாதது, நம்முடைய ஈவு சொல்ல கூட முடியாதது, சொல்லவே முடியாது. That is what we read in 2 Corinthians 9 chapter. அதைத்தான் 2 கொரிந்தியர் 9வது அத்தியாயத்தில் நாம் வாசிக்கிறோம். Look at the 15th verse. 15வது வசனத்தை வாசியுங்கள். Thanks be to God for his indescribable gift. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். That is very good. God is always correct. ஆண்டவர் அதை செய்தார், ஆண்டவர் எப்பொழுதுமே சரியாக தான் செய்வார். How about us?
நம்மை குறித்து என்ன? Look at the 13th and 14th verses. 13வது 14வது வசனத்தை வாசியுங்கள். Through the proof of this ministry, they glorify God for the obedience of this confession of the gospel of Christ and for your liberal sharing. Underline liberal sharing. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டு இருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் அடிக்கோடுங்கள் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உதாரத்துவமான தர்மம் என்று சொன்ன பிறகுதான் தேவனுடைய சொல்லி முடியாத ஈவு வருகிறது. We pick up God's indescribable gift, but we leave out the two verses which come before. Normally, we leave the two verses before. In Luke also, 33rd verse, 31st verse we left out. Here also, 15th verse, 13th verse we leave. This is our custom. உதாரத்துவமாய் கொடுப்பது இல்லை என்று சொன்னால் தாராளமாய் கொடுப்பது என்று சொன்ன பின்புதான் தேவனுடைய சொல்லி முடியாத ஈவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பொதுவாக வழக்கமாக இரண்டு முன்னால் இருக்கிற இரண்டு வசனங்களை விட்டுவிட்டு அதை மறந்துவிட்டு இரண்டு வசனங்கள் தாண்டி வருவதுதான் நம்ம நம்முடைய வழக்கம். லூக்காவின் நற்செய்தி நூலிலும் அப்படித்தான் செய்தோம், இங்கே கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலும் அப்படித்தான் செய்கிறோம். Now we do not know who was the author of the book of Hebrews. எபிரேயர் பத்திரிகையை எழுதினது யார் என்று நமக்கு தெரியாது. So the unknown author writes to a group of people who were scattered all over the world. பேர் தெரியாத அந்த ஒரு ஆக்கியோன் எங்கும் சிதறி இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். What does he write in 10th chapter 34th verse? 10வது அத்தியாயம் 34வது வசனத்துல என்ன எழுதுகிறார்? You had compassion on me in my chains and you joyfully accepted the plundering of your goods knowing that you have a better and an everlasting possession for yourselves up in heaven. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்திலே அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். What does it mean? என்ன அர்த்தம்? When that missionary comes home, அந்த மிஷனரி வீட்டிற்கு வருகிற பொழுது, oh, come, please sit here. Sir, வாங்க வாங்க பிரதர், இங்க உட்காருங்க. And they just sit them in the drawing room. அங்க ஹாலில் அவரை உட்கார வைக்கிறார்கள். Give them some cold drink in the name of a disciple. சீஷன் என்கிற நாமத்தின் நிமித்தமாக ஒரு குளிர்பானத்தை கொடுக்கிறார்கள். And then you know what you tell him? அதற்கு பின்பு என்ன சொல்கிறார் தெரியுமா? Please come into our bedroom. நம்முடைய படுக்கறைக்கு வாருங்கள். Now there is a cottage almirah. அங்க ஒரு பீரோ இருக்கிறது. And then you please open it. அதை திறந்து காட்டுங்க. You also show that secret key also. அங்க இருக்கிற ரகசிய சாவியம் அவர் கொடுக்கிறோம். Whatever you want you take it. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்க. சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். Happily they gave to be looted. That's what it says. அதுதான் வேதம் சொல்கிறது. Looting, plundering. You allowed us to plunder your கொள்ளையிட கொடுத்தீர்கள். Now what happened to such a Christianity? அப்படிப்பட்ட கிறிஸ்தவம் எங்கே போனது? Now I have another question. இன்னொரு கேள்வி. Everybody talks about Hebrew 11. Nobody talks about Hebrew 10. எபிரேயர் 11வது அத்தியாயத்தை அழுத்தி அழுத்தி திரும்ப திரும்ப எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் 10வது அத்தியாயத்தை குறித்து யாரும் பேசுகிறது இல்லை. ஏன்? How many proofs you want me to give that we always pick up what is convenient and throw away what is not? நமக்கு வசதியானதை எடுத்துக்கொண்டு நமக்கு வசதி இல்லாததை எரிந்து விடுவதை குறித்து எத்தனை நிரூபணங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும்? Again and again that problem is there. திரும்ப திரும்ப அதே பிரச்சனை. 11th chapter of Hebrews, ஐயோ, how many sermons and expositions? எபிரேயர் 11வது அத்தியாயத்தின் மீது எத்தனை வியாக்கியங்கள், எத்தனை பிரசங்கங்கள். But why not some exposition on Hebrews 10th chapter 34th verse? 10வது அத்தியாயம் 34வது வசனத்தின் மீது ஏன் கொஞ்சம் வியாக்கியானம் இருக்கக்கூடாது? Now there may come a question. இங்க ஒரு கேள்வி வருகிறது. Brother, why do you lay so much of stress on sacrificing of ourselves and sacrificing of our possession? நம்மையும் நம்முடைய உடமைகளையும் தியாகம் செய்வதை குறித்து ஏன் இவ்வளவு அதிகமாக வலியுறுத்தி சொல்கிறீர்கள்? The reason is that is a danger. அது மிகவும் அபாயமான ஒன்று. Why? ஏன்? When Paul was writing to Timothy, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது, in his second letter, அவருடைய இரண்டாவது கடிதத்திலே, if you look at the third chapter, மூன்றாவது அத்தியாயத்திலே,
Read what he writes in the first two verses. முதல் இரண்டு வசனங்களிலே என்ன எழுதுகிறார் பாருங்கள். Second Timothy, third chapter, the first two verses. இரண்டு தீமோத்தேயு மூன்றாவது அத்தியாயம் முதல் இரண்டு வசனங்கள். Know this, that in the last days perilous, dangerous times will come. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. How do you say it's going to be bad times? அது கொடிய காலம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? Number one. முதலாவது, men will be lovers of themselves. மனுஷர்கள் தற்பிரியராய் இருப்பார்கள். Number two. இரண்டாவது, they will be lovers of money. அவர்கள் பணப்பிரியராய் இருப்பார்கள். That is why I am bringing the first two things here. ஆகவே தான் அந்த முதல் இரண்டு முக்கியமான காரியத்தை நான் இங்கே இவ்வளவு அதிகமாக வலியுறுத்துகிறேன். I am trying to bring something according to my imagination. என்னுடைய கற்பனையிலே வந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. This has been sufficiently and succinctly warned in the scriptures that in the last days there will be two outstanding signs of the perilous times. Number one, lovers of themselves, and number two, lovers of their possessions. போதுமான அளவிற்கு இன்னும் அதிகமாகவே கடைசி நாட்களிலே நடக்கிற காரியத்தை குறித்து மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அதுல முதலாவது மனிதர்கள் தற்பிரியராய் இருப்பார்கள், இரண்டாவது அவர்கள் பணப்பிரியராய் இருப்பார்கள். While talking about sacrifice, therefore, we must deal with the subject of materialism. ஆகவே தான் தியாகத்தை குறித்து பேசுகிற பொழுது கண்டிப்பாக பொருளாசையை குறித்து, இல்லை என்று சொன்னால் பொருளாதார மனநோக்கை குறித்து நாம் பேசித்தான் ஆக வேண்டும். 120 disciples were on the upper room and they were sitting and expecting the fulfillment of the promise of their Lord before his ascension. 120 சீஷர்கள் மேலறையிலே உட்கார்ந்து ஆண்டவர் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னதாக கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். The Holy Spirit came upon them. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார். The fire of the Holy Spirit came upon them. பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி அவர்கள் மீது விழுந்தது. What did the fire of the Holy Spirit do? அந்த அக்கினி என்ன செய்தது தெரியுமா? The fire of the Holy Spirit burnt away the chaff called materialism. பொருளாசை என்கிற அந்த பதரை, இந்த பொருளாசை என்கிற பதரை அந்த பரிசுத்த ஆவி என்கிற அக்கினி கொளுத்தி விட்டது, எரித்து விட்டது. That is true baptism of fire. அதுதான் அக்கினியின் உண்மையான அபிஷேகம். Because the Holy Spirit came upon them. அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். Tongues like fire sat upon each of them. அவர்கள் மீது அக்கினிமயமான நாவுகளின் ஆவியானவர் இறங்கினார். And it burnt the chaff of materialism. அங்க பொருளாசை என்கிற, இல்லை என்று சொன்னால் பொருளாதார மனநோக்கு என்கிற அந்த பதரை அது சுட்டரித்தது. How do I say that? அதை நான் எப்படி சொல்கிறேன்? No apostle said it. எந்த அப்போஸ்தலரும் அதை சொல்லவில்லை. Peter did not give a commandment. பேதுரு அப்படிப்பட்ட ஒரு கட்டளை கொடுக்கவில்லை. It was not a statutory requirement for baptism. அது ஞானஸ்நானம் எடுப்பதற்கு அது ஒரு முக்கிய நிபந்தனையும் அல்ல. But what did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? My Bible says they sold all their possessions. என்னுடைய வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் விற்றார்கள். அவர்கள் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்றார்கள். And they placed it at the apostles' feet. விற்று அதை அப்போஸ்தலருடைய பாதத்திலே படைத்தார்கள். Where do we read it? அதை நாம் எங்கே வாசிக்கிறோம்? Acts of the Apostles, second chapter. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் இரண்டாவது அத்தியாயம். Look at the 44th verse. 44வது வசனத்தை வாசிப்போம். All who believed were together and had all things in common and sold their possessions and goods and divided them among all as anyone had need. அப்போஸ்தல இரண்டாவது அத்தியாயம் 44வது 45வது வசனம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டார்கள். We are all very fond of Acts 2:4. அப்போஸ்தலர் இரண்டாம் அத்தியாயம் 4வது வசனம் நமக்கு அதிக பிரியம். They were all filled with the Spirit and spoke in tongues. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே பேசினார்கள். We like 2:4, but we don't like 2:44. 2:4 பிரியம், ஆனால் 2:44 வேண்டாம். So many sermons preached on 2:4,
But who dares to preach on 244? ரெண்டு நாளின் மீது ஏராளமான பிரசங்கங்கள், ஆனால் 44 மீது யாராவது பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்களா? That's why I say the church of Jesus Christ after Pentecost, it has halted somewhere. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு கிறிஸ்துவின் சபை எங்கேயோ நின்றுவிட்டது. Please take that statement. The church of Jesus Christ after Pentecost has halted somewhere. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின் கிறிஸ்துவின் சபை எங்கேயோ நின்றுவிட்டது. It was because the chaff of materialism was burnt away from them. அவர்களிடத்தில் இந்த பொருளாசை என்கிற பதர் அவர்களிடத்திலிருந்து எரிக்கப்பட்டதினாலே, கொளுத்தப்பட்டதினாலே, you know what happened? என்ன நடந்தது தெரியுமா? They saw the eternal glory. அவர்கள் நித்தியத்தின் மகிமையை பார்த்தார்கள். The Holy Spirit enabled them to see the eternal glory. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு நித்திய மகிமையை காண்கிற அந்த அனுபவத்தை கொடுத்தார். So their grip on the earthly gold was loosened. ஆகவேதான் இவ்வுலகத்தின் பொன் மீது இருந்த அவருடைய பிடிப்பு தளர்த்தப்பட்டது. If a man should leave his grip on earthly gold, he must get a glimpse of eternal glory. ஒரு மனிதனுடைய இலோகத்தின் பொன்னின் மீது இருக்கிற பிடிப்பு தளர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அவன் உன்னதத்தின் நித்திய மகிமையின் தரிசனத்தை கண்டவனாக இருக்க வேண்டும். That was the secret of their great power. அதுதான் அவருடைய மாபெரும் வல்லமையின் ரகசியம். Look at the 4th chapter and verse 33. நான்காவது அத்தியாயம் 33வது வசனம். Maybe you can read verse 32. 32வது 33வது வசனங்களை வாசிக்கலாம். The multitude of those who believed were of one heart and one soul. விசுவாசிகளாய் திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனதுள்ளவராய் இருந்தார்கள். Neither did anyone say that any of the things he possessed was his own, but they had all things in common. ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. Then the 33rd verse and 33வது வசனத்திலே and இதனால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே. And with great power the apostles gave witness to the resurrection of the Lord Jesus, and great grace was upon them all. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. And they started selling their properties. அவருடைய சொத்துக்களை எல்லாம் அவர்கள் விற்றார்கள். But there is one man whose name is specifically mentioned. இங்கே ஒரு மனிதனுடைய பெயர் மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. I will explain to you why. அது ஏன் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Look at the 36th word. 36வது வசனத்திற்கு வாருங்கள். Joseph, who was also named Barnabas by the apostles, which is translated son of encouragement, a Levite of the country of Cyprus, having land, he sold it and brought the money and laid it at the apostles' feet. 36வது 37வது வசனங்கள். சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெய பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். Did you ever try to find out why so many people did? Why should you tell about one fellow? இங்கே அநேகர் இவ்விதமாக செய்தார்கள், ஏன் இந்த ஒரு மனிதனை குறித்து மிக குறிப்பாக சொல்லப்பட வேண்டும்? You know why? ஏன் தெரியுமா? Barnabas was a Levite. பர்னபா ஒரு லேவியன். In the Old Testament, Levite had the habit of only receiving. But now we are coming into the New Testament, sir. பழைய ஏற்பாட்டிலே லேவியர்கள் வாங்கத்தான் படித்திருந்தார்கள். இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டிற்கு வந்திருக்கிறோம், கொடுக்க வேண்டும். Are you clear? தெளிவுதானா? See, you don't need, you can simply say Barnabas. Why say Barnabas? What was his surname? And where he comes from? That is enough. A Levite. The Holy Spirit specifically mentions he was a Levite. Even a Levite is not exempted from sacrificial giving. இங்க ஒருவேளை பர்னபா என்கிற பெயரை சொல்லலாம், அவருடைய சர்நேம் சொல்லலாம், அவர் எந்த ஊர்ல இருந்து வந்தான்னு சொல்லலாம், அங்கேயே நிறுத்திருக்கலாம். ஆனா ஏன் லேவியர் என்று சொல்லி குறிப்பிட்டு அங்கே சொல்ல வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர்
ஒரு நோக்கத்தோடு கூட குறிப்பிட்டு அங்கே சொல்லுகிறார். லேவியரும் கூட இந்த தியாகமயமான தியாகபூர்வமான கொடுத்தலை செய்யத்தான் வேண்டும். I want to make a statement. இங்க ஒரு கூற்றை நான் சொல்ல விரும்புகிறேன். No man is fully converted until his money purse is converted. தன்னுடைய பணப்பை மனம் திரும்பாத வரைக்கும் எந்த ஒரு மனிதனும் பூரணமாக மனம் திரும்பவில்லை. One young fellow came to the pastor for baptism. ஒரு இளைஞர் போதகரிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படியாக வந்தான். And he wanted to get into the baptismal font. அங்கே ஞானஸ்நான தொட்டிக்குள்ளாக இறங்க போனான். And the pastor was ready to immerse him. அவனை முழுக்கும்படியாக போதகர் அங்கே நின்று கொண்டிருந்தார். And this boy said, wait a minute, I'll go out and come. கொஞ்சம் பொறுங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னான். And what's the matter problem? What's the matter young man? போதகர் உடனே கேட்டார், என்னப்பா விஷயம்? Oh, I am keeping my wallet here. I want to keep the wallet outside, otherwise it will get wet. You know what the pastor said? Your money purse also must be baptized. அப்பொழுது அவன் சொன்னான், என்னுடைய பணப்பை இங்க பாக்கெட்ல இருக்கிறது, ஒருவேளை நான் தண்ணியிலே முழுகுவேன் என்று சொன்னால் அது நனைந்து போய்விடும், அதனாலே நான் அதை வைத்து விட்டு வருகிறேன் என்று சொன்னான். போதகர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய பணப்பையும் ஞான ஸ்நானம் பெற வேண்டும். ஒன்ஸ் அகைன் லெட் மீ சே தட். திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், நோ மேன் இஸ் ஃபுல்லி கன்வெர்டட் அன்டில் ஹிஸ் மணி பர்ஸ் இஸ் கன்வெர்டட். பணப்பை மனம் திரும்பாத பட்சத்திலே எந்த ஒரு மனிதனும் பரிபூரணமாக மனம் திரும்புவதில்லை. What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Your eye is the light of the body. உன்னுடைய கண்கள் உன்னுடைய உடலுக்கு விளக்காய் இருக்கிறது. If your eye is bright, your whole body is full of light. உன்னுடைய கண்கள் தெளிவாய் இருந்தால், வெளிச்சமாய் இருந்தால், உன்னுடைய உடல் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். But if your eye is in darkness, how great will be the darkness? உன்னுடைய கண்கள் வெளிச்சம் இல்லாமல் இருளாய் இருந்தால், அந்த இருள் மகா கொடுமை உள்ளதாக இருக்கும். We take that words. அந்த வசனத்தை நாம் எடுத்துக் கொள்கிறோம். What do we teach? நாம் என்ன சொல்கிறோம்? We think that speaks about adulterous look. அது விபச்சாரத்தை தூண்டுகிற இச்சையான பார்வை என்று நாம் போதிக்கிறோம். There is nothing to do with adultery in that passage. அந்த ஒரு வசன பகுதியிலே விபச்சாரத்தையோ இச்சையோ குறித்தோ ஒன்றும் சொல்லவில்லை. That simply speaks about materialism and lust for money. அது பொருளாசையும் பண ஆசையும் குறித்து சொல்லுகிறது. Turn with me to that passage, to Matthew's Gospel, 6th chapter. மத்தேயு 6வது அத்தியாயத்திற்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read to you from verse 19. This is how we need to get back to the old paths of what the Bible actually says. 19வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்படித்தான் வேதம் சொல்லுகிற அந்த பூர்வ பாதைக்கு நாம் திரும்ப வேண்டும். Don't lay up for yourself treasures on earth where moth and rust destroy and where thieves break in and steal. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். Lay up for yourself treasures in heaven where neither moth nor rust destroys and where thieves do not break in and steal. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. For where your treasure is, there your heart will be also. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். The lamp of the body is the eye. If therefore your eye is good, your whole body is full of light. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். If your eye is bad, your whole body will be full of darkness. உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். Therefore the light that is in you is darkness. How great is that darkness? இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் இருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். Again Jesus continues the subject. தொடர்ந்து அந்த காரியத்தை சொல்கிறார். No one can serve two masters. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. Either he will hate the one and love the other, or else he will be loyal to the one and despise the other. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். You cannot serve God and mammon. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. Entire passage Jesus is talking about materialism. இந்த முழு பகுதியிலேயுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொருளாசையை குறித்து பண ஆசையை குறித்து பேசுகிறார். But I am yet to hear anybody use these words against materialism. Everybody uses these words only against adulterous lustful look. ஆனால் இந்த ஒரு வசனத்தை பொருளாசைக்கு விரோதமாக எந்த ஒரு பிரசங்கியும் பயன்படுத்துவதை நான் இதுவரைக்கும் பார்க்கவில்லை. அதை பயன்படுத்துகிற எல்லாருமே இச்சையான விபச்சார பார்வையை குறித்தே பேசுகிறார்கள். So beloved, we should take the Bible as it is and interpret
interpret every text in its context. ஆகவே வேதத்தை நாம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கிற வசனத்தை அதனுடைய சூழமைவுக்கு தக்கதாக, அதனுடைய சந்தர்ப்பத்திற்கு தக்கதாக, அதனுடைய பின்னணிக்கு தக்கதாக நாம் அதை வியாக்கியானம் செய்ய வேண்டும். Why did the Pharisees hate the Lord Jesus Christ? பரிசேயர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை வெறுத்தார்கள்? The explanation is given in Luke's Gospel 16th chapter. அதற்கான விவரம் 16 லூக்கா நற்செய்தி நூல் 16வது அத்தியாயத்திலே பார்க்கிறோம். In the 13th word Jesus says, no one can serve two masters, you cannot serve God and money. அங்கே 13வது வசனத்திலே சொல்கிறார், எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். And you cannot serve God and money. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாது. And the very next word say, அடுத்த வசனம் சொல்கிறது, the Pharisees who were lovers of money, they also heard all these things and they derided him. இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். You know, that is one of the main reasons why the Pharisees were after the life of the Lord Jesus. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுக்கு அடுத்து ஜீவனை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பரிசேயர் அலைந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான். Hey, this year I got a real bumper harvest. இந்த வருஷத்திலே எனக்கு ஒரு பெரும் அறுவடை கிடைத்தது. I cannot contain it in my own bonds and silos. என்னுடைய களஞ்சியத்திலே அதை நான் சேர்த்து வைக்க முடியாது. I want to just stretch and construct some new silos and bonds. ஆகவே நான் புதிய களஞ்சியங்களை நான் கட்ட விரும்புகிறேன். Then I will tell my soul. அப்பொழுது என்னுடைய ஆத்மாவை பார்த்து, Oh soul, don't worry. என் ஆத்மாவே நீ கவலைப்பட வேண்டாம். You have got for next generation and the next generation for several generations to follow. அடுத்த தலைமுறைக்கும் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கும் இன்னும் பல தலைமுறைக்கும் ஏற்கனவே சேர்த்து வைத்தாயிற்று. But that night God will speak to you. ஆனால் அந்த ராத்திரியிலே ஆண்டவர் அவனோடு கூட பேசுவார். Mr. Fool. முட்டாளே. திருவாளர் முட்டாளே. திருவாளர் முட்டாளே. Immediately what do we say? உடனே நாம் என்ன சொல்வோம்? We think that he was a fool. அவன்தான் முட்டாள் என்று நாம் நினைக்கிறோம். No. இல்லை. Please come to the Bible. வேதத்திற்கு வாருங்கள். Just look at Luke's Gospel 12th chapter. லூக்கா நற்செய்தி நூல் 12வது அத்தியாயம். And look at the 30th verse. I'm sorry. 20. Yeah, look at the 20th verse. I have missed somewhere. 12:20. Yes, 12:20. God said to him, Luke 12:20. God said to him, you fool. லூக்கா 12:20. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, முட்டாளே என்று சொல்லுகிறார். Was he the only fool? அவன் ஒருத்தன் தான் முட்டாளா? அவன் ஒருவன் மாத்திரமே முட்டாளா? There are so many fools. They come in verse 21. 21வது அத்தியாயத்திலே, 21வது வசனத்திலே, சரி 21வது வசனத்திலே அநேக முட்டாள்களை குறித்து வாசிக்கிறோம். What do we read? அங்க என்ன வாசிக்கிறோம்? So is he who lays up treasure for himself and is not rich towards God. தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இப்படியே இருக்கிறான், முட்டாளாகவே இருக்கிறான். இப்படியே இருக்கிறான் என்று சொன்னால் அவன் ஒரு ஃபூலாகவே இருக்கிறான் என்று அர்த்தம். That's a good translation. You see, Jesus Christ, he stretches it. It's a general truth. இந்த ஒரு பொதுவான உண்மையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக விவரமாக விளக்கி சொல்கிறார். Now I told you yesterday, whenever possible, you try to make some self-examinations questions from the study of the Bible. நான் நேற்றைய தினத்திலே சொன்னேன், சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் வேத ஆராய்ச்சியிலிருந்து தற்பரிசோதனை கேள்விகளை கேட்டு பாருங்கள் என்று சொன்னேன். You can add this question. இந்த கேள்வியை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். Am I a fool? நான் ஒரு முட்டாளா? If I say, are you a fool, you will get angry with me. So you better say, am I a fool? நீ ஒரு முட்டாளான்னு கேட்டா உங்களுக்கு கோபம் வரும். அதனால நான் ஒரு முட்டாளா எழுதிக்கங்க. And then you please put the answer within brackets, answer Leviticus 12, 20 and 21. அதற்கான பதிலை லேவியராகமம். No. Luke. Sorry. Luke. 12, 20 and 21. லூக்கா 12வது அத்தியாயம் 20-21வது வசனங்கள் என்று எழுதி கொள்ளுங்கள். Beloved, we are dealing with a very, very serious matter. ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
John was baptizing people by river Jordan. யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானகன் சாரி ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார். People came to him. அங்கே மக்கள் அவரிடத்தில் வந்தார்கள். What shall we do? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Because before baptism we must do something. ஞானஸ்நானத்திற்கு முன்பு ஏதோ செய்ய வேண்டும். What shall we do? நான் என்ன செய்ய வேண்டும்? If you have two shirts, give the one to the one who has none. ரெண்டு அங்கி இருந்தா ஒரு அங்கியை அங்கி இல்லாதவனுக்கு கொடுத்து விடு. But what will I do with one shirt if I get baptized? What will I do for the change? ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு ஒரு அங்கியை அணிந்து கொண்டு ஒருவேளை நான் ஞானஸ்நானம் எடுப்பேன் என்று சொன்னால் வெளியே வந்தவுடன் மாற்றுவதற்கு என்ன இருக்கிறது? Don't worry, there is a desert sun. The wilderness sun will dry it up in no time. அங்கே வனாந்தரத்து சூரியன் இருக்கிறது. அந்த வனாந்தரத்து சூரிய வெப்பத்தில் இது சீக்கிரமாய் காய்ந்து போய்விடும். Then publicans came. அங்கே ஆயக்காரர்கள் வந்தார்கள். They were tax collectors. அவர்கள் வரி வசூலிப்பவர்கள். What shall we do? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Don't take more than what is due to you. நீங்கள் எவ்வளவு வாங்க வேண்டியமோ அவ்வளவுதான் வாங்க வேண்டும். சம்பளம் வாங்கு, கிம்பளம் வாங்காதே. Don't get anything more than what is due to you. சம்பளம் வாங்கு, கிம்பளம் வாங்காதே. And then the third group came. மூன்றாவது பிரிவினர் வந்த soldiers. போர் வீரர் வீரர்கள். What shall we do? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Don't intimidate any man, but be satisfied with your wages. யாரையும் நீ ஏமாற்ற வேண்டாம், யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். உன்னுடைய சம்பளத்துல நீ திருப்தியாயிரு. உன்னுடைய சம்பளமே போதும். Now I want you to make some observation. இங்கே ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். First people came. இங்கே பொதுமக்கள் வந்தார்கள் முதலாவதாக. Then publicans came. வரி வசூலிப்பவர்கள் இரண்டாவதாக வந்தார்கள். Then policemen came. மூன்றாவதாக காவலாளர்கள் வந்தார்கள். For all the three of them, the condition was relating to money. Did you notice? அந்த மூன்று பிரிவினருக்கும் கொடுக்கப்பட்ட நிபந்தனை பணத்திற்கு சம்பந்தப்பட்டது. Who gives such an instruction for baptism? இன்றைக்கு ஞான ஸ்நானத்திற்கு யார் இப்படிப்பட்ட நிபந்தனையை கொடுக்கிறார்கள்? We even give proxy baptism. Parents make some juiceless confessions for their innocent children. To that extent we are backslidden. இன்றைக்கு நாம் பிராக்சி ஞான ஸ்நானம் கொடுக்கிறோம். பெற்றோர்கள் சத்தற்ற அறிக்கைகளை தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்கிறார்கள். To that extent we have gone down. அந்த அளவிற்கு நாம் பின்வாங்கி போனோம். I am angry with the present Christianity. இன்றைக்கு இருக்கிற இந்த கிறிஸ்தவத்தின் நிலையை பார்த்து நான் கோபம் அடைகிறேன். It's a holy anger with which I am indignant. இன்றைக்கு இந்த பரிசுத்த கோபத்தினாலே நான் உந்தி தள்ளப்படுகிறேன். Can we backslide any further? இதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் மோசமாய் பின்வாங்க முடியுமா? Which preacher talks about the love of money near the waters of baptism? இங்கே ஞான ஸ்நானம் எடுக்க போகிற அந்த இடத்துல பொருளாசையை குறித்து எந்த பிரசங்கி பேசுகிறார்? Everything is a distorted version today. இன்றைக்கு இருக்கிற எல்லாமே திரிக்கப்பட்ட மொழிபெயர்ப்புகள் தான். It's a ulta Christianity. இதெல்லாம் தலைகீழான கிறிஸ்தவம். That is why the call comes to us back to old paths of the scripture. ஆகவே தான் வேத வாக்கியங்களின் பூர்வ பாதைக்கு திரும்புங்கள் என்கிற அழைப்பு நம்மிடத்திலே வருகிறது. I know many of you will not like it. You will say this is a hard doctrine. Does not matter. My Bible says any plant that is not planted by the Father will be plucked out. உங்களில் அநேகருக்கு இது ஒருவேளை இஷ்டமாக இருக்காது. ஆனால் இதுதான் தேவன் சொல்லுகிற வார்த்தை. இது ஒருவேளை கடின உபதேசமாக இருக்கலாம். ஆனால் பிதா நடாத நாற்றெல்லாம் பிழுங்கப்பட்டு போகும். So there will decide which is a plant planted by the Lord and which is not a seedling that is planted by God. பிதாவினால் நட்டப்பட்ட நாற்று எது, பிதாவினால் நடப்படாத நாற்று எது என்பதை இது தீர்மானிக்கும். Because over the years we have not been careful and watchful enough to stress the doctrine of sacrifice. இந்த தியாகத்தை குறித்து நாம் கடந்த நாட்களிலே போதுமான அளவிற்கு நாம் வலியுறுத்தி சொல்லாததினாலே என்ன நடந்தது தெரியுமா? The enemy has sown the tares called prosperity doctrine. எதிரியானவன் சுகபோக வாழ்வின் உபதேசம் என்கிற அந்த களையை விதைத்து விட்டான். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? When men slept, மனிதர் தூங்கிக் கொண்டிருக்கையில் நித்திரை செய்கையில்
சத்துரு களையை விதைத்து விட்டு போய்விட்டோம். Because preachers and servants have gone, they were not watchful enough to teach Christians this doctrine of sacrifice. The enemy has widely sown the tares of the prosperity doctrine. பிரசங்கிகளும் வேத போதகர்களும் இந்த ஒரு தியாகத்தை குறித்து வலியுறுத்தி தெளிவாகவும் கவனமாகவும் போதிக்காமல் போனதினாலே இன்றைக்கு சத்துரு சுகபோகம் என்கிற அந்த களையை விதைத்து போய்விட்டான். Today what do preachers say? இன்றைக்கு பிரசங்கிகள் என்ன சொல்கிறார்கள்? You come to Jesus, you will get this. நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இது கிடைக்கும். But what did Jesus say? ஆனால் இயேசு என்ன சொன்னார்? He never said what you will get, he said what you will not get. உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவர் சொல்லவில்லை, உங்களுக்கு என்ன கிடைக்காது என்று சொன்னார். I want to follow you. உம்மை நான் பின்பற்ற விரும்புகிறேன். Wait a minute. கொஞ்சம் பொறு. Foxes have holes. நரிகளுக்கு குழிகள் உண்டு. Birds of the air have got nests. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு. The son of man does not know where to lay his head. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. Jesus never told anyone what he will get. He only said what he will not get. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லவில்லை, என்ன கிடைக்காது என்று தான் சொன்னார். Even in the initial invitation, Jesus never made big offers. ஒருவேளை முதலாவதாக அழைத்த அந்த அழைப்பிலே கூட ஆண்டவர் ஆசை காட்டி அழைக்கவில்லை. He simply said follow me. என்னை பின்பற்று. He never said I will bless you. He said I will make you a blessing. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லவில்லை, ஆனால் நான் உன்னை ஆசீர்வாதம் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். So after a long time, அநேக நாட்களுக்கு பின்பு, Peter had a question. பேதுருவுக்கு ஒரு கேள்வி. We have left everything and we have followed you. எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றி வந்தோம். What shall we get? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? You keep on telling what we will not get, what we will not get, what we will not get. திடுகவே என்ன கிடைக்காது, என்ன கிடைக்காது, என்ன கிடைக்காதுன்னே சொல்லிட்டு இருக்கிற, என்ன கிடைக்கும்னு ஒரு நேரமாவது சொல்லுமே. Will we get anything? எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? Yes, yes, you will get something. ஆமா, உங்களுக்கு கிடைக்கும். Turn with me to Matthew's Gospel 19th chapter for Jesus answer to Peter's question. பேதுருடைய அந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்துவின் பதிலை மத்தேயு 19வது அத்தியாயத்திலே பார்ப்போம். And we'll read from verse 27. 27வது வசனத்திலிருந்து வாசிப்போம். Peter answered, "See, Lord, we have left everything and we have followed you. What shall we get?" அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். And Jesus said to them, அதற்கு இயேசு, "You will get a lot of blessings. உனக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். But where? எங்க? In regeneration. மறுஜென்ம காலத்துல கிடைக்கும். அண்டர்லைன், அங்கதான் கிடைக்கும். அதான் கேரண்டி. இப்ப அங்க சும்மா அப்படி ஒரு வேளை கிடைக்கலாம், பட் கேரண்டி வந்து அங்கதான். அடிக்கோடு இட்டுக் கொள்ளுங்கள், அங்கதான் கிடைக்கும் என்பதற்கு உத்தரவாதம். இங்க கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். இந்த ரீஜெனரேஷன், மறுஜென்ம காலத்திலே. And then when you come to verse 29, 29வது வசனத்திற்கு வருகிற பொழுது, you would have left the sisters, brothers, houses, father, mother, etc., etc. நீங்கள் சகோதரர், சாரி, வீடு, சகோதரர், சகோதரி, தகப்பன், தாய் எல்லாவற்றையும் விட்டு விட்டீர்கள். What will you get? என்ன கிடைக்கும்? You will inherit everlasting life. உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். Beloved, this doctrine, this pure doctrine of Jesus Christ is totally distorted by modern preaching. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கலப்படமற்ற தெளிவான இந்த உபதேசம் இன்றைய நவீன கால கிறிஸ்தவர்களின் மூலமாக ஒன்றுமில்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது, அது திரிக்கப்பட்டிருக்கிறது. Then you have a question. இப்பொழுது ஒரு கேள்வி. Brother, does it mean I can never become rich? அப்படினா நான் செல்வந்தனாக கூடாதா? Is it that I can never become rich? நான் ஐஸ்வர்யமானாக பணக்காரனாக கூடாதா? What happens if God gives me riches? ஒருவேளை எனக்கு தேவன் செல்வத்தை கொடுப்பார் என்றால் என்ன? I'll tell you what you must do. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேன். First of all, Psalm 62 and verse 10.
முதலாவதாக சங்கீதம் 62:10. Psalm 62 and verse 10. சங்கீதம் 62:10. If riches increase, latter portion. If riches increase, do not set your heart on them. சங்கீதம் 62:10 பின்பகுதி. ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின் மேல் வைக்காதே. Once again. திரும்பவும். If riches increase, do not set your heart on them. ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. Second thing you must do. இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது. Book of Proverbs 11th chapter. நீதிமணிகளின் புத்தகம் 11வது அத்தியாயம். Verses 4 to 6. 4வது வசனம் முதல் 6வது வசனம் வரை. No, it is 24 to 26. Isn't it? Yes, 24 to 26. 24 முதல் 26 வரை. There is one who scatters yet increases more. There is one who withholds more than what is right, but it leads to poverty. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. Verse 26. 26வது வசனம். The people will curse him who withholds grain, but blessing will be on the head of him who sells it. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். When riches increase, number one, don't set your heart on that. ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது முதலாவதாக உங்களுடைய இருதயத்தை அதன் மீது வைக்காதிருங்கள். Number two, இரண்டாவதாக, become liberal and lavish in distributing what God gives. தேவன் கொடுத்ததை தாராளமாகவும் ஏராளமாகவும் பகிர்ந்து கொடுங்கள். Many times when we talk about Sodom, we don't know what the sin of Sodom was. நாம் அநேக நேரத்திலே சோதோமை குறித்து பேசுகிறோம், ஆனால் சோதோமுடைய பாவம் என்ன என்று நமக்கு தெரிவதில்லை. Turn with us book of Ezekiel 16th chapter. எசேக்கியேல் 16வது அத்தியாயம். I will read to you verse 49 and tell you what exactly is the sin of Sodom. 49வது வசனத்தை வாசித்து இந்த சோதோமுடைய பாவம் என்னதான் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Look, this was the iniquity of your sister Sodom. Ido idudan unude sagodariyagiya Sodomude paavam. You know, so emphatically it is said, look, this was the iniquity of your sister Sodom. Ido idudan unude sagodariyagiya Sodomude paavam. She and her daughter had pride, fullness of food and abundance of idleness. Neither did they strengthen the hand of the poor and the needy. Ido gervamum aahara thirachiyum nirvisaramana sango paangumagiye ivigale un sagodariyana sodomin akramam ivigale avanidathilum aval kumarathigalidathilum irundana sirumayum elumaiyumana undiye kaiyai அவள் பலப்படுத்தவில்லை. You know, many times we have a distorted definition for the sin of Sodom, but the Bible says this is the sin of Sodom. நாம் அநேக நேரத்திலே சோதோமுடைய பாவத்தை தவறாக புரிந்து கொள்கிறோம், ஆனால் இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது இதுதான் சோதோமுடைய பாவம். What is that sin? அது என்ன பாவம்? Abundance of food and abundance of materials and no care for the poor and the needy. சிரட்சி செழிப்பு, ஆனால் தரித்திரருக்கும் தேவையில் இருப்பவர் மீதும் கரிசனை இல்லை. And the third thing you must do. மூன்றாவது நாம் செய்ய வேண்டியது. Resist the temptation to have still more. இன்னும் அதிக வேண்டும் என்கிற அந்த ஒரு சோதனையை எதிர்த்து நிற்க வேண்டும். Ecclesiastes 5th chapter and 10th verse. பிரசங்கி 5வது அத்தியாயம் 10வது வசனம். Ecclesiastes 5 and 10. பிரசங்கி 5:10. He who loves silver will not be satisfied with silver. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. He who loves abundance with increase. செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. This also is vanity. இதுவும் மாயையே. What does it mean? என்ன அர்த்தம்? Money is like sea water. பணம் என்பது ஒரு கடல் நீரை போன்றது, உப்பு நீரை போன்றது. You drink one glass of sea water. ஒரு டம்ளர் கடல் உப்பு நீரை குடித்து பாருங்கள், கடல் நீரை குடித்து பாருங்கள். You know what will happen? என்ன நடக்கும் தெரியுமா? You will become thirstier more. இன்னும் அதிக தாகம் அடைவீர்கள். The more you drink it, the thirstier you will become. எவ்வளவு அதிகமாக குடிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுடைய தாகம் அதிகரிக்கும்.
So what shall we do? என்ன செய்ய வேண்டும்? Shall we all stand up in the presence of God to offer a prayer unto God? ஒரு ஜெபத்தை செய்யும்படியாக நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எழுந்து நிற்போமா? Book of Proverbs 30th chapter. நீதிமொழிகளின் புத்தகம் 30வது அத்தியாயம். Take up the Bible in your hands, open the Bible to Proverbs 30th chapter, and we all will stand up to offer this prayer. நாம் நம்முடைய வேதங்களை கைகளிலே எடுத்துக்கொண்டு எல்லாரும் எழுந்து நின்று நீதிமொழிகள் 30வது அத்தியாயத்திற்கு பக்கத்தை புரட்டுவோம். எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லுவோம். And that we will read from verse 7 to 9. 7வது வசனத்திலிருந்து 9வது வசனத்தில் வரைக்கும். All of you turn to your Bibles to book of Proverbs 30th chapter, reading from verse 7 to 9. நீதிமொழிகள் 30வது அத்தியாயம் 7வது வசனம் முதல் 9வது வசனம் வரை இருக்கிற அந்த வசன பகுதியை வாசிப்போம். First we will read it for you, then we all will read together. நாங்கள் முதலாவது நாங்கள் உங்களுக்காக வாசிக்கிறோம், பின்பு நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Two things I request of you. இரண்டு மனுவும் உம்மிடத்திலே கேட்கிறேன். Deprive me not before I die. நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். Remove falsehood and lies far from me. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். Heed me neither poverty nor riches. சரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. Feed me with the food you prescribe for me, lest I be full and deny you and say, who is the Lord? Or lest I be poor and steal and profane the name of my God. நான் பரிபூரணம் அடைகிறதினாலே மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினாலே திருடி என் தேவனுடைய நாமத்திலே வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். Shall we all read those verses together? நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனங்களை வாசிப்போமா? All of you read those verses aloud together. எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி இதை வாசிப்போமா? 1 2. Two things. இரண்டு மனுவும் உம்மிடத்திலே கேட்கிறேன். நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். சரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதுனாலே மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனாலே திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். Once again we'll read that prayer aloud so that it will sink into our hearts. நம்முடைய இருதயத்திலே அது ஆழமாக இறங்கும்படியாக மீண்டும் ஒரு விசை சத்தத்தை உயர்த்தி நமதை அந்த ஜெபத்தை செய்வோம். 1 2. Two things I request of you. Deprive me not before I die. Remove falsehood and lies far from me. Give me neither poverty nor riches. Feed me with the food you prescribe for me. Lest I be full and deny you and say, who is the Lord? Or lest I be poor and steal and profane the name of the Lord. Gracious Heavenly Father, we thank you for this doctrine of sacrifice that we were able to briefly meditate during the last 2 hours. எங்களுடைய கிருபையுள்ள பரலோக தந்தையே, கடந்த 2 மணி நேரங்கள் கர்த்தாவே இந்த தியாகத்தின் பூர்வ பாதையை குறித்து அந்த சத்தியத்தை குறித்து தியானிக்க படிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த அவகாசத்திற்காக உமக்கு நன்றி. You have spoken to us corporately and very much personally and directly. எங்களிடத்திலே மொத்தமாகவும் தனிப்பட்ட விதத்திலும் நீ பேசி இருக்கிறேன். Help us, oh God, to obey. ஆண்டவரே, அதற்கு கீழ்ப்படிய நீர் எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Please be seated. உட்காருவோம்.